வெல்கம் டு ஸ்டைல் ஃபுல் சேனல் ஃபஸ்ட் டைமாக ஸ்டைல் ஃபுல் சேனலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் விருப்பம் இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சம்மர் வரத்துக்குள்ளேயே தர்பூஷணி பழம் எல்லா இடத்துலையும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அப்படி கிடைக்கிற தர்பூஷணி பழத்தை வச்சு தான் இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய போகிறோம் தர்பூஷணி பழத்தை ரெண்டாக அப்படி கட் பண்ணிக்கோங்க இப்போது நடுவில் உள்ள ஸ்கின் இதே மாதிரி அழகாக ஒரு கரண்டி வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஃபுல்லாக எல்லா ஸ்கின்னையும் எடுத்தாச்சு இப்போ இந்த ஸ்கின் எல்லாத்தையும் நம்ம ஒரு வடிகட்டிக்கு மாற்றிகிட்டு இதே மாதிரியே நம்ம அதை வசிச்சு விடலாம் மிக்ஸி ஜாரில் சேர்க்கும்போது அதோடய விதையெல்லாம் அறப்படும் அதனால் விதையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து இதோட ஜூஸ் எடுத்துக்கணும் கரண்ட் இல்லை அதனால் நான் இதை இப்படி செய்கிறேன் இஞ்சி ஒரு துண்டு இதே மாதிரி எடுத்துக்கலாம் அடுத்தது நாலஞ்சு புதினாயெல்லாம் எடுத்துக்கலாம் இதை ஒன்று ரெண்டுமாக இதே மாதிரி இடிச்சுக்கலாம் ரெண்டுமா இடித்த இந்த இந்த ஸ்கின்னோடு சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நம்ம இதே மாதிரி சாறு புழிஞ்சு எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்க்கும் போது அதோட விதையெல்லாம் அறப்படும் அதனால் விதையெல்லாம் எடுத்துட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து இதோட ஜூஸை எடுத்துக்கணும் ஜூஸை எடுத்துகிட்டு இதே மாதிரி நம்ம வடிகட்டணும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக புழிஞ்சாச்சு இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கலாம் அடுத்தது ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஃப்ரெஷ்ஷான தர்பூஷினி ஜூஸு ரெடி ஆயிடுச்சு வாங்க குடிக்கலாம் இதில் இஞ்சி புதினா பெப்பர் சேர்த்துருக்கோம் அதே மாதிரி கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துருக்கோம் அதனால் இதோடய டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ஃப்ரெஷ் ஜூஸை இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் விருப்பம் இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹாவ் அ நைஸ் டே